எங்களது வெற்றாலா மேட்ரிக்ஸ் வலைத்தளத்தின் தொலைநோக்கு பார்வை செயல் வழிமுறைகள் என்ற இரண்டு பகுதிகளை கடந்து மூன்றாவது பகுதியான சேவைகள் பகுதிக்கு செல்லலாம். உங்கள் மனதிலே ஒரு சந்தேகம் இருக்கும், அதாவது உண்மையிலேயே நாங்கள் கூறுவது போல் பாதுகாப்பு சிந்தனை குறைந்திருக்கிறதா என்று, எச்சரிக்கை உணர்வு குறைந்திருக்கிறதா என்றெல்லாம் தோன்றும். இதற்கான விடையை தந்ததுதான் இந்த கொரோனா தொற்று நோய் காலகட்டத்திலே மக்களுக்கு விதிக்கப்பட்ட லாக்டவுன். இந்த சமயத்தில்தான் பலருக்கும் மின்கட்டணம் ஏற்றம், வங்கிகள் பிரச்சனைகள் என்று பல்வேறு பிரச்சனைகள் தோன்றது தொடங்கின. குறிப்பாக சந்தை பொருளாதாரம் என்ற வகையிலே பணத்தின் முக்கியத்துவம் அதிகமாகிறது. அதனை கையாளும் ஒரு முக்கிய நிறுவனம் வங்கிகள். அந்த வகையிலே வங்கிகள் பிரச்சனை எல்லோருக்கும் முன்பு இன்று தலை தூக்கி நிற்கிறது. அதனால தான் அந்த காலகட்டத்திலே இஎம்ஐ கட்ட முடியாதவர்களை எல்லாம் போய் அவர்களிடம் கேட்கும்போது அவர்களுக்கு கிடைத்த பதில்கள், இங்க போய் கேட்டா அங்க போய் கேளுங்க, அங்க போய் கேட்டா இங்க போய் கேளுங்க, எங்களுக்கு தெரியாது, இது போன்ற பதில்கள். இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட் முடிந்த பிறகு இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்க இருக்கிறார்கள் மக்கள். அந்த வகையிலே நாங்கள் தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே சில கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறோம். அதாவது கடந்த 13 ஆண்டுகளாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக பல்வேறு தகவல்களை திரட்டி ஒருங்கிணைத்து நாங்கள் வைத்திருக்கிறோம். இதன் வாயிலாக தங்களுக்கு சேவைகள் வழங்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக இப்போ ஒருவருக்கு ஒரு கடன் கணக்கிலே ஒரு 3000 இடத்திலிருந்து 5000 ரூபாய் இழப்பு இருக்கும்போது அதற்காக நேரம் செலவிடுவதோ அல்லது அதற்காக எங்கே முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் இல்லாத சமயத்திலே நாங்கள் அவர்களோடு இணைந்து அவர்களும் இப்பொழுது உள்ள கட்டமைப்புகளை புரிந்து கொள்ளும் வகையில் இணைந்தோ அல்லது நிர்பந்தங்களின் காரணமாக தனித்தோ அல்லது அவர்களுக்கே உதவி செய்து அவர்களை செய்து கொள்ளும் வகையிலோ சேவைகளை உருவாக்க இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வெற்றாலா மேட்ரிக்ஸ் வலைதளத்திலே இணைந்து நீங்கள் தங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்பதனை பதிவு செய்திருக்கிறேன். எங்களது வெற்றாலா மேட்ரிக்ஸ் வலைதளத்தின் வாயிலாக மக்களுக்கு நாங்கள் வழங்கும் ஒரே உறுதிமொழி, நாங்கள் என்றும் உங்களுக்கு உண்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.